வீட்டா சீனிவாசன் அப்படின்றவங்க இருந்தாங்க, நீங்களே அனுப்பி பண்ணுங்க மேம். எனக்கு வரலி கலையரசி கலை அப்படின்ற ஐடியில இருக்கீங்க மேம், மைக் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, கேக்குதுமா, பேசுங்க. மேம் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். வணக்கம் மேம். வணக்கம், பேசுறது கேளு. நான் வந்து ஐடி பேசுங்க நடத்திட்டு இருக்கேன் மேம். என்னுடைய பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போ. அவங்க இப்போ வந்து தமிழ் மீடியம் தான் மேம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இங்கிலீஷ் நெக்ஸ்ட் வந்து 6th இப்போலாம் போயிட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தனா இது கரெக்டாக வருமா, அந்த மாதிரி ஏதோ கொஸ்டின் கேட்கலான்னு தான் மேம். உங்க பையனுக்கு எது விருப்பம்னு கேளுங்க. ஓகே மேம், பையனோட விருப்பப்படி சேருங்க. ஓகே மேம். இல்ல இப்போ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போனா அது புரியுங்களா, அது ஒரு விளக்கம். குழந்தைங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து அகாமடேட் பண்ணிப்பாங்க சரியா. குழந்தைங்க விரும்பினா அதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களால முடியுமா முடியாதுன்னு தெரியும். சோ உங்க பையன் என்ன விரும்புறாப்லயோ அது மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே மேம். ஏன் தமிழ் மீடியத்துல இருக்கீங்க, மீடியத்துல போறீங்க? தமிழ் மீடியத்துல தான் இடஒதுக்கீடுலாம் இருக்கு. ஓகே மேம், தெரியுது மேம். இல்ல இங்கிலீஷ் மீடியம் ஒரு பெற்றோரா, அதுக்கு தான் சொன்னேன் கலீல் ஜிப்ரானோட கவிதைய. புரியுது மேம். பெற்றோரா நம்ம வசதிக்கு குழந்தைங்களை வளர்க்க வேணாம். நம்ம குழந்தைங்கன்னு இல்ல, மையத்துல உள்ள குழந்தைங்களாலும் சரி, நாளைக்கு நீங்க ஆசிரியரா போனாலும் சரி, நம்ம வசதிக்கு குழந்தைகளை வளைக்க வேண்டாம். ஓகே மேம், அதான் மேம் அந்த இது அதுக்கு எனக்கு கிளியரா தெரியல, அதான் கேக்கலன்னு. ஓகே மேம், தேங்க் யூ மேம். தேங்க் யூ மேம். கோயிங் சம்பால் இஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்க ஐடியில இருக்கீங்களா? மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க. மேம் நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். ஹலோ மேம், சொல்லுங்கம்மா, கேக்குது சொல்லுங்க. ஹலோ, குட் ஈவினிங் மேம். நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேம். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க. மேம் நீங்க உரிமை மீறல் அண்ட் மறுத்தல் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா மேம்? இப்ப வந்து நம்ம மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா பிள்ளைங்க வந்து அவங்க நல்லா பேசணும் சிரிக்கணும்னு சொல்றோம்ல மேம், நமக்கு வந்து டைமிங் வந்து 1 hour கொடுக்குறாங்க. 1 hour போது நம்ம 2 மணி நேரம் கூட பசங்க ஸ்கூல் விட்டோடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம பேச விடணும் அப்படின்னா டைம் முடிய வரைக்கும் பேசிட்டேதான் மேம் இருப்பாங்க. அப்ப நம்ம பாடத்துக்குள்ள போகணும்ல மேம். அதுவும் இல்லாம நிறைய பேர் வாய்ஸ் பிரேக் இல்ல, பேசுறது சிரிக்கிறதுங்கறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாடத்தொடர்பு இல்லாம சொல்றீங்களா? எஸ் மேம், அது வந்து அவங்க கிளாஸ் ரூம்ல நடந்தது. அது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்ற போது நல்லா பேசுறவங்களும் பேசுறாங்க, பேசாதவங்களும் பேசுறாங்க. அப்ப பேசாதவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது இவங்களுக்கு நம்ம சரி இருடா அவங்களை கேட்டுட்டு நம்ம உங்கள்ட்ட கேட்கறோம் அப்படின்னு அதுக்கு ஒரு டைம் சாட்டர்டே அந்த மாதிரி டைம் ஒதுக்கி நம்ம பேசலாம் விளையாடலாம் பொழுது இந்த நல்லா பேசுறவங்க படிக்கிறான்ற போது அப்படி அமைதியாங்க மேம். அடுத்து பேசுறது தயங்குற மாதிரி முக்கியமான நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. பொதுவா உரிமைய குழந்தைகளை வந்து ஃப்ரீயா விடணும், குழந்தைகளுக்கு உரிமை நினைச்சிருவாங்க. அப்ப பாட்டுக்குள்ள வரும்போது பாடம் நடத்தும் போது பாடம் தொடர்பான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம அதுல கேள்வி கேட்டா கூட என்ன செய்யறோம்னா பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறோம். பாடம் இல்லாத அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வேறு விஷயங்களை பேசும்போது முதல்ல இதை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற அவங்க அந்த அந்த ஸ்பேஸ் அவங்களுக்கு உண்டுங்கிறத நம்ம உணர்ச்சா போதும் சரியா. அவங்க மற்ற விஷயங்களையும் நம்ம பேசுறது பள்ளிகளா இருந்தாலும் சரி மையமா இருந்தாலும் சரி நம்ம நம்ம மனசை புரிஞ்சு
புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஸ்பேஸ் உண்டு பேசலாம், அதுக்கு அப்புறம் பேசுங்க. இப்ப பாடம் தொடர்ந்து கேள்வி ஏதாவது இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு போங்க. அவங்க குழந்தைங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க, நம்மளை விட புரிஞ்சுக்க கூடியவங்க குழந்தைங்க. ஓகே மேம். இன்னொரு குவஸ்டின் மேம், நம்ம ஜனவரில இருந்தே மையம் ஆரம்பிச்சாச்சு மேம். இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல 20 பசங்க நம்மளுக்கு குறிப்பிடப்படாத பசங்களும் வந்தாங்க, நம்ம ஏத்து நடத்தினோம். இப்ப வர வர பசங்க கம்மியாகிறாங்க. ஏன் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நாள் அந்த ஸ்டூடெண்ட் வரலாம், மறுநாள் வீட்டுக்கு போய் கூப்பிடுறதுதான் இருக்குது, பக்கத்து வீடுதான். ஆனா போய் கூப்பிடுறோம், பேரண்ட்ஸ்கிட்ட பேசுறோம், அந்த பேசுற அன்னைக்கு அனுப்புறாங்க, பசங்களும் வராங்க. ஆனா கொஞ்சம் நாள் பட்டு ஒரு வாரம் போயிடுச்சாங்க, திரும்ப வர மாட்டேங்கிறாங்க. தூரத்துல இருக்க வர்ற பசங்க நம்ம போய் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வந்து திரும்ப போய் வீட்டுறோம். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற பசங்க பேரண்ட்ஸ்னாலும் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட போய் சொன்னாலும் வரவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னா தூரமா இருக்கு, தூரமா இருக்கு. இதவே வந்து பேரண்ட்ஸ் பண்றாங்க, உங்களுக்கா உங்களுக்கும் தூரமா இருக்கிற பசங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு போய் வந்து விடுறோம்ல, போற வழியில தானே உங்க வீடு, நானும் கூட வந்து விடுறேனே வாங்க அப்படின்னா சரின்னு சொல்றாங்க, அடுத்த நாள் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. மேம் பிளீஸ், இப்பதான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. சரி, வீட்டுல இருக்கும்போது ரொம்ப வந்து மைண்ட் வேற மாதிரி போயிடக்கூடாது. அப்ப இதுல வந்து நாங்களும் ஆடுறோமே பாடுறோமே, நீங்க வந்தீங்கன்னா நல்லா ஜாலியா இருக்குமே. இப்படியே அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க ஸ்லாங்லயே நம்மளும் பேசி வரோம், ஆனாலுமே வர மாட்டேங்கிறாங்க மேம். அவங்களை எப்படி மேம் நம்ம சென்டருக்கு கொண்டு வரது? அதுதான் குழந்தைங்கிறது, குழந்தைங்களுக்கு வந்து மட்டும் வந்து ஒரு நிமிஷம் போல ஒரு நேரம் இருக்காது, நிலையா இருக்காது இல்லையா. குழந்தைங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க, 10 நிமிஷம் பார்த்தா சேர்த்து நிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய தன்மை, தன்மைங்கிறது. கொஞ்சம் விட்டு பிடிங்க, தொடர்ந்து அவங்கள கேட்டே இருந்தீங்கன்னா வரக்கூடாதுங்கிற எண்ணம் தான் அதிகமாயிட்டே போகும். அதனால கொஞ்சம் விட்டு பிடிங்க, மற்ற குழந்தைங்க வர்றத பாக்குறத பார்த்து அவங்களே தானா வருவாங்க. நான் போனேன் இல்ல, எனக்கு நடந்த அந்த நான் ஒரு இன்சிடென்ட சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். ஒரு மையத்துல போய் பாக்குறேன், அங்க இருக்கிறது ஒரு 10 குழந்தைங்க தான். அதுல 2-3 குழந்தைங்க அன்னைக்கு வரல, பையன் வந்து வர்றதே கிடையாது. அந்த பையன் நான் போனப்ப வந்துட்டு இருந்தான், ஏ வாடா தம்பி அங்க போலாமா அப்படின்ன உடனே என் கூட ஓடி வந்துட்டான். ஓடி வந்த பையனை உட்கார வச்சு, அந்த பசங்க ஏதாவது பாட்டு பாடுறீங்களா அப்படின்ன உடனே ஒரலி ஓடி வந்து அந்த பாட்டு பாடினாங்க. சரியா, பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, இப்ப பாடிட்டீங்கல்ல, அதுல வந்து பணியார் வரும், ஏனில ஏனின்னு வரும், எட்டி பாக்குறதுன்னு வரும், முக்காளி நாற்காலி எல்லாம் வரும், இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சு ஒரு கதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். சொல்றோம் அப்படின்னு ஒரு எந்த பையன் சொன்னான்னா, அந்த பொண்ணு வந்து சொல்றான், இவன் ரொம்ப நாள் வரவே மாட்டான் மேடம், வர்றதே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னான். அந்த பையன் என்ன செய்யறான்னா கதை சொல்றான், அவனா ஒரு அந்த நேரத்துல ஒரு எலி வந்துச்சான், அது என்ன பண்ணுச்சான், அதோட கூட 2 எலி வந்து அந்த நாதஸ்வரத்தை எடுத்துட்டு வந்துச்சான். அதுக்கப்புறம் அது முக்காளியில 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்களாம். அப்புறம் இன்னும் 2 எலி சேர்ந்த உடனே இடம் பத்தலையாம். அப்புறம் நாற்காலி போட்டு உட்கார்ந்தாங்களாம். அதுக்கப்புறம் இவங்க என்ன எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தங்க வீடு கட்டிட்டு இருந்தாங்களாம், ஒருத்தங்க ஏணி மேல ஏறி போய் அந்த வீட்டை பார்த்தாங்களாம். இப்படி வரிசையா சொல்லிட்டு கடைசியா அப்புறம் வந்து இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிச்சுச்சான். பசிச்ச உடனே அந்த எலி வந்து நிறைய பணியாரம் எடுத்துட்டு வந்து, இந்தாங்க பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துச்சான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். நம்மளால முடியுமா பாருங்களேன், அந்த ஒரு அந்த பையன் ரொம்ப அழகா அத்தனை அந்த 10 வார்த்தைகளையும் சேர்த்து கோர்வையா ஒரு கதைய வித்தின் செகண்ட்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை ரொம்ப அழகா சொல்லி முடிச்சுட்டான். அப்ப அவன் ஏன் தம்பி சூப்பரா பண்றியே, நீயே வரதே வரமாட்டேங்கிற, வந்தா இன்னும் நிறைய வந்து நீ எல்லாருக்கும் கதை சொல்லலாம்ல அப்படின்ன உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னான், அந்த அக்கா வந்து நான் சிரிச்சாலே திட்டுறாங்க அப்படின்னா. அக்கா உடனே என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும், ஒரு ஆசிரியருங்கிற இடத்துல இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், அந்த பையன் கொஞ்சம் மிஸ்டீவஸா இருக்கக்கூடிய பையனா இருப்பான். அப்ப அது சிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு சிரிக்கும் போது திட்டிருக்கலாம், அது அவன் வந்து ஏதோ ஹர்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, இல்லப்பா அக்கா வந்து சிரிச்சுட்டே இருந்திருக்கா, ஏதாவது தொந்தரவா இருந்திருக்கும், திட்டுறாங்க, அதனால நீ இனிமே தொடர்ந்து வா அக்கா, ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வரேன் அக்கா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நீ இப்ப எழுது சொன்ன இந்த கதையை அப்படியே எனக்கு எழுதி தரியா அப்படின்ன உடனே, ஓ எழுது வேணே, ஆனா கொஞ்சம் தப்பு தப்பா இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னா, எவ்வளவு தப்பா இருந்தாலும் சரி நீ இந்த கதை சொன்ன பத்தியா, இந்த மாதிரி கதையை யாராலையுமே உருவாக்க முடியாது, பரவாயில்ல நீ எழுதி அக்காட்ட கூட, அக்கா எனக்கு அனுப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுதான் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம அந்த அந்த ஒரு சின்ன விஷயத்தினால பாருங்க, அவன் அங்கிருந்து விலகியே போயிட்டான்ல, அப்ப அந்த இடத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆசிரியரா இருக்கிற நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம்.
நான் டிடிஎட் முடிச்சிருக்கேன் மேம், அதனால மேக்சிமம் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா தான் மேம் இருக்கிறது. அவங்க வந்து ஏதாவது தப்பு நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும் போது அவங்க கவனசதுரெல்லாம் ஒருத்தர் வந்து அதுக்கு இங்கிட்ட திரும்பினாலும் எல்லா பசங்களும் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்ற போது என்னோட பையனும் என்னோட சென்டர்ல தான் இருக்காரு, ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் மேம், நல்லா படிக்கிறான், டிராயிங் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பாரு, என் நேரமும் தூக்க வர வரைக்கும் டிராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த இடத்துல அவன் பண்ணும்போது அவனை கொஞ்சம் மேத்யூ அப்படின்னு அழுத்தமா கூப்பிடும் போது மற்ற பிள்ளைங்க அப்படியே அமைதியாயிருவாங்க, பாடத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பிரைமரி ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்தான், ரசித்து செய்யக்கூடிய விஷயம், அதே நேரத்துல மிக கடினமான ஒன்றும் கூட. நல்லா செய்யுங்கம்மா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம், ரொம்ப நேரம் எடுத்ததுக்கு சாரி மேம், தேங்க்யூ.